வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன். நாம் இன்றைக்கி மகி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா தட்டு வடைங்க. இந்த தட்டு வடை அவ்வளோ சூப்பராக மொறுமுறுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, நாம் இன்றைக்கி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம், எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். வாங்க, இப்போது நாம் தட்டை வடைக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். நான் பார்த்தா ஒரு கப் அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு முக்கால் கப் பொட்டுக்கடலை மாவு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கருப்பு எள்ளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா நம்ம அதுக்கு தேவையான உப்பு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் இல்லை முக்கால் ஸ்பூன் இருக்கும் பாருங்கள், அது வந்து மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை பாருங்கள் நல்லா ஊறிட்டுருக்கு, அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை மாவு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடுவோம். போட்டு நாம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் கலந்துக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம், அதையும் கலந்துக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப உப்பு, மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எள் அதையும் கலந்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதை கொஞ்சமாக கொஞ்சம் வெண்ணெய் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு கப் மாவு தான் எடுத்துருக்கோம், அதனால் ஒரு கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் வெண்ணெய் நல்லா உருக்கி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா கையை விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம். ஏன்னா தட்டை வந்துட்டு கரெக்டான பதம் வந்தால் தட்டை அழகாக வரும். இப்போ நல்லா கலந்துக்கிட்டோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இன்றைக்கி தட்டை உடைக்கி நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இது ஒரு அஞ்சில் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பாருங்கள். நல்லா இந்த பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நாம் எடுத்து ஊற வச்சுடுவோம். இப்போ நான் ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயை தொட்டுக்கோங்க, ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் இந்த சைட் இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு தட்டை வந்து நல்லா பிரியாமல் வரும். இப்போ எடுத்துட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். மாவு வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பூரி கட்டி வச்சு தேய்க்க போகிறோம். பூரி கட்டி வச்சு லைட்டாக தேய்ச்சிக்கலாம். நம்ம தட்டைக்கு எந்த அளவுக்கு நைஸாக தேய்ப்போமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். முதல்ல நிதானமாக தேய்ங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பேப்பரை எடுத்துடலாம் வெளியே. பூரி கட்டியை ஊற வச்சுட்டோம், ஊற எடுத்தாச்சு. இப்போ நாம் ஒரு பாக்ஸ் ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள், நான் இப்போ இதில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். பார்க்கலாம் வருதான்ட்டு. கட் பண்ணியாச்சு, பட் எடுக்க வருதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம எடுக்க வருதான்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஓரம் எடுத்துப்போம். அவ்வளோதான் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் தட்டை வடைக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நாம் இப்போ அதில் மொத்தமாக பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ நாம் ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கலாம்.
நல்லா உடையாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மேலே வந்துட்டு அந்த காய்கறி ஐட்டம்ஸ்லாம் வைக்க முடியும். மேலே மேலே போடாதீங்க, நல்லா எலும்பி வருது. போதும், நம்ம அப்புறமா செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள் எல்லாமே எலும்பி மேலே வந்துடுச்சு. வேகட்டும். நாம் எல்லாமே திருப்பி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது, எங்கே உடஞ்சிட்டு போதுன்ட்டு. நல்லா க்ரிப்பாக தான் இருக்குது. இந்த பாருங்கள் நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு பேட்ச் எடுத்தோடனே நம்ம இப்போ அடுத்து செகண்ட் பேட்ச் போடலாம். ரெடி ஆகிட்டோம், எடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் ரொம்ப ஃபேமஸ். இது சேலத்து தட்டை வடைன்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2000-3000 கடைங்க வந்துட்டு ரோட்டு கடை நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். பட் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன், நான் சாப்பிட்டதில்லை. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வந்துட்டு 15 இல்லை 20 இருக்குன்னு சொல்லுவாங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா என்னென்னு தெரியல. இந்த பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. குட்டி குட்டி குட்டியாக பாருங்கள் தட்டை. இப்போ நம்ம எடுத்துடலாமா? அவ்வளோதான், நாம் இப்போது வேறு தட்டில் எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து ஊற வச்சுட்டு நாம் இப்போ செகண்ட் பேட்ச் போடலாம். இப்போ நாம் செகண்ட் பேட்ச் போடுறோம். இப்போ நான் வந்துட்டு மொத்தமாக போட்டு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு, நல்லா வேகட்டும். இது லாஸ்ட் பேட்ச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. நான் எடுத்து ஊற வச்சுட்டு நாம் இதுக்கு அடுத்து என்ன தேவைன்றத பார்ப்போம். குட்டி பாப்பா அதுவும் போட்டலாம். வேகட்டும், அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். நான் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், கடைசி எடுத்தாச்சு. தட்டோட ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்ம தட்டவடைக்கு வந்து பீட்ரூட் நல்லா வாஷ் பண்ணி தோல் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மாங்காவும் தோல் எடுத்து அதுவும் துருவி வச்சுருக்கேன். ஒரு கேரட் எடுத்திருக்கேன், அதையும் துருவி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் குட்டி குட்டி வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி நல்லா தூளாக இருக்குது, அதுவும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டு தேங்காய் எண்ணெய் பூண்டை வந்து நல்லா நசுக்கி எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற வச்சுருக்கேன், அதையும் எடுத்திருக்கேன். நாம் இப்போ எல்லாமே ஒன்றா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் நாம் இப்போ ஜூஸில் கலந்துக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், பீட்ரூட் அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கிறேன். லைட்டாக கலந்துக்கலாம், அப்புறம் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம், ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம். அப்போ தான் தட்டை மேலே வந்து வைக்கிறது நமக்கு நல்லா கொஞ்சம் வசதியாக இருக்கும், கீழே சிந்தாமல்.
இப்போ நான் இல்லை கொஞ்சம் மாங்காய் துருவலேருந்து எடுத்துக்க போகிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நாம் இதை எடுத்து ஊற வச்சுடுவோம். இப்போ நம்ம வந்துட்டு பச்சை சட்னி அரைச்சிக்க போகிறோம். அதை எடுத்துக்கலாம், இது எடுத்து ஊற வச்சுடுவோம். க்ரீன் சட்னி அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 2 பல் தேங்காய் எடுத்திருக்கேன், 4-5 பல் பூண்டு உரிச்சி இருக்கேன், 2 பிஞ்ச் இஞ்சி, அப்புறமா கொஞ்சமாக புளி, 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, அதை எடுத்திருக்கேன். நாம் எல்லாம் இப்போ ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் அடைச்சி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு, இப்போ நம்ம பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி அதையும் சேர்த்துப்போம், பச்சை மிளகாய், தேங்காய் பார்த்தா 2 எடுத்துருக்கோம், அப்புறமா பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துருவோம். நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்போ உப்பு சேர்த்துக்கலாம், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். க்ரீன் சட்னி பச்சை சட்னி அரைச்சிட்டோம், நாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு ஊற வச்சுடுவோம். இப்போ நம்ம ரெட் கலர் சட்னி அரைக்கலாம், அதாவது தக்காளி சட்னி இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறமா 2 தக்காளி எடுத்திருக்கேன், அது காஷ்மீர் மிளகாய், அது வந்து 6-7 மிளகாய் எடுத்திருக்கேன், 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அப்படியே பச்சையை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடாயை வச்சு நாம் வதக்கிக்கலாம். இப்போ நான் ஜாரில் போடுறேன், தக்காளி சேர்த்துக்கலாம், அப்புறம் காஷ்மீர் மிளகாய், பூண்டு, கொஞ்சம் புளி, கொஞ்சம் நறுக்கிய வெங்காயம், அதையும் சேர்த்தாச்சு. இதுக்கும் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்க போகிறோம். இப்போ நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு இப்போ நான் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தக்காளி சட்னிக்காக. கொஞ்சம் வதக்குனா தான் நல்லாயிருக்கும், இல்லை பச்சை வாசனை வரும். 3-4 அப்படி எடுத்திருக்கேன், ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சட்னி கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் எடுத்துக்கிட்டேன், காயட்டும். தக்காளி சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் அதில் ஊற்றிடலாம். இந்த பாருங்கள், அவ்வளோதான், சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். க்ரீன் சட்னி ரெடி பண்ணிட்டோம், ரெட் சட்னி ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நாம் இப்போது சட்டை மேலே வச்சு எல்லாமே அப்ளை பண்ண போகிறோம். அடுத்து நாம் அதை தான் பார்க்க போகிறோம். அவ்வளோதான், வதங்கியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் ரெட் சட்னியும் வேறு பவுலில் மாற்றி வச்சாச்சு, இதை எடுத்து நம்ம போகிற வச்சுடுவோம். அவ்வளோதான், பாருங்கள், எல்லாம் அழகாக ரெடி பண்ணிட்டோம். நம்ம அந்த காய்கறிலாம் அரைஞ்சி வச்சோம் இல்லையா, பீட்ரூட், கேரட், வெங்காயம், மாங்காய் எல்லாமே அரைஞ்சி வச்சு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிட்டோம். நல்லா கலந்து விட்டுட்டோம் சாலிட் மாதிரி. அப்புறம் ஒரு பச்சை சட்னி, அதையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்புறம் தக்காளி சட்னி, அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் 1 மணி நேரம் முன்னாடி வந்துட்டு தேங்காய் எண்ணெயும் பூண்டை வந்து நல்லா ஸ்டப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அது ரெடி பண்ணியாச்சு. தட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் ஒன்றுமேல ஒன்று வச்சு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ரெட் சட்னி ஆரம்பிக்கலாம். லைட்டாக எடுத்துக்கலாம், ரெட் சட்னி எடுத்துக்கிட்டேன். அது மேலே கொஞ்சமாக காய்கறி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக அந்த பூண்டு வந்து நல்லா ஊறிட்டுருக்கு, நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க வாசனை இது, அதையும் வச்சாச்சு. அப்புறம் இதுக்கப்புறம் க்ரீன் சட்னி, அதை எடுத்துக்க போகிறேன். அப்படியே மேலே வச்சு அப்ளை பண்ண போகிறேன். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நாம் அது மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சு தட்டில் வச்சுக்கலாம். ஒரு தட்டை எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் சட்னி எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக காய், அவ்வளோ. அது மேலே ஃபுல்லாக அப்படியே அப்பி வைங்க, அப்போ தான் எடுத்து கரெக்டாக ஒரு வாய் உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம்
பூண்டு கிரேவி அதையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் சட்னி, அதுலேருந்து எடுத்து அப்படியே வச்சு அடி மூடிடுவோம். பாருங்கள் இப்போ எடுத்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இப்போ இன்னொரு பேட்ச் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் வெஜிடபிள் இலை வச்சாச்சு, கொஞ்சமாக பூண்டு கிரேவியும் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பச்சை சட்னி அதையும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு மொத்தமாக காட்டுறேன் நான் உங்களுக்கு. அவ்வளோதான் பாருங்கள், எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிட்டோம். சேலத்து தட்டைவடை அவ்வளோ ஒரு ஸ்பெஷல், நாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சோ நான் எதிர்பார்க்குறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வரேன்.